ஹலோ கேமர்ஸ், இந்த வீடியோவில் பிளேஸ்டேஷனுடைய பிளேஸ்டேஷன் டேஸ் ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபர் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா May 25th, அதாவது ஒரு 3 days முன்னாலேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 8th வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பீரியட்குள்ளே அரவுண்ட் இந்த ஒரு 11 to 12 days நீங்கள் வந்து நிறைய கேம்ஸை வந்து ஆஃபரில் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த டேஸ் ஆஃப் பிளேக்குள்ளே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, என்ன ஆஃபரில் இருக்குது, உண்மையாகவே ஆஃபர் தானா இல்லை வழக்கம் போல் நம்ம காதில் ப்ளே ஸ்டேஷன் பூ சுற்றுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ டேஸ் ஆஃப் பிளே ஈவெண்ட்டோட ஆஃபர்ஸை செக் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் காலமே டேஸ் ஆஃப் பிளே அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் PS5 பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஈவன் PS4 இல்லை உங்களுடைய மொபைலில் PS ஆப்பில் கூட இதை கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஸோ டேஸ் ஆஃப் பிளேவை ஓப்பன் பண்ணோன்னா எடுத்தோன்னே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்டார் வார்ஸோடைய லிகோ ஸ்கை வாக்கர் சாகா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்குது. ஸோ 20% வரைக்கும் ஆஃபர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. 3500 அதோட MRP இப்போ 2799 சேல் ஆகுது. அப்புறம் கேரக்டர் கலெக்ஷன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் 2K22 இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆனிச்சு. PlayStation 5க்கு அரௌண்ட் 4400 rupees கிட்ட இருந்துச்சு. லாஸ்ட் டைம் ஒரு ஆஃபர் வந்துச்சு, அதில் 3500 கூட கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் ஆஃப் பிளேல வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 3079 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட போகிறீங்க, ஒரு கோஆப்ரேட்டிவ் கேம் உங்களுக்கு வேணும், ஒரு மல்டிப்ளேயர் கேம் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 2K22 ட்ரை பண்ணலாம், ஒரு நல்ல பையாக இருக்கும். அடுத்ததான் டையிங் லைட் 2 Stay Human, இது வந்து பார்த்தீங்கன்னா 3200 கிட்ட வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4000 இருந்துச்சு, இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பலாம் ட்ராப் ஆகல, ஓகே தான், நார்மலாக இருக்குது. அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி வேன்கார்ட் 3249 இருக்குது, 5000 rupees அவருடைய MRP அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் டெஸ்டினி 2 த விச்சர் குவீனுடைய டிஎல்சி வந்து 1741 கொடுக்குறாங்க. அப்புறம் ப்ரீமியம் எடிஷன் ஆஃப் GTA 5 வந்து 1037. அப்புறம் GTA-உடைய சில கேஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்குது. கோஸ்ட் வயர் டோக்கியோ, ஸோ பிளேஸ்டேஷன் 5-உடைய ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டி டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கேம், இந்த கேம் வந்து 4000 லான்ச் ஆனிச்சு, லாஸ்ட் மந்த் தான் வந்து லான்ச் ஆனிச்சு அப்படின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ இப்போ ஆமாம், ஓகே, மார்ச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு, March 25th. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 rupeesக்கு வருது. அண்ட் அதோடைய டீலக்ஸ் எடிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு, 5700 கிட்ட இருக்கக்கூடிய கேம் வந்து பார்த்தீங்கன்னா 2849 இருக்கு. அடுத்ததான் ராச்சட் அண்ட் கிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5000 rupees அண்ட் இப்போ வந்து 3100 கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் சிடி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராச்சட் அண்ட் கிளாங்க்லாம் நீங்கள் போகிறத விட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் பாபிலோன் ஃபால்மே இப்போதான் ரிலீஸ் ஆச்சு, இந்த கேமுமே 2600 வருது. ரெட் டெட் ஆஃபரில் இருக்குது. NBA 2K22 அதெல்லாம் எதுக்குன்னே எனக்கு தெரியல. அப்புறம் 2K22-உடைய நோ வே ஃபார் லைஃப் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்குது. ஃபேர் க்ரை 6 வந்து 1600 தராங்க. கோல்டு எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2598 தராங்க. அப்புறம் ஃபேர் க்ரை 6-உடைய சீசன் பாஸ் 1665 வருது. இட் டேக்ஸ் 2 ஒரு வேற லெவல் கேம் மக்களே. ஸோ 1200 இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பையாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்கள் கோஆப்ரேட்டிவாக இந்த கேமை வந்து வேற லெவலில் ஃபன் பண்ணலாம். கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர், ஸோ மாடர்ன் வார்ஃபேர் 2 ரிலீஸ் ஆக போகிறதுனால இதை மறுபடியும் தோண்டி எடுத்து எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிராஸ் டென் பண்டில் ஆஃப் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் குப்ஸ் கோல்டு வார் 2300 வருது. அதுக்கப்புறம் அசாசின்ஸ் கிரீட் வல்ஹல்லாவுடைய ராக்னராக் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வருது. இதோடைய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 5500 சம்திங்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஷோரா எனக்கு தெரியல. டான் ஆஃப் ராக்னராக் டிஎல்சி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2164 இருக்குது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு வர்த்தான பையான்னு என்கிட்ட கேட்டால் பர்சனலி எனக்கு வந்து அந்தளவுக்கு இந்த கேம், அதாவது இந்த டான் ஆஃப் ராக்னராக் டிஎல்சி வந்து கேம் பிளே பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு இருக்க மாதிரிலாம் தெரியல. ஸோ உங்களுடைய இது என்ன, டான் ஆஃப் ராக்னராக் டிஎல்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மோட்டோ GP 22 வந்து பார்த்தீங்கன்னா 2399. பேட்மேன் ஆர்கம் நைட்டுக்குமே ஏதோ ஒரு ப்ரைஸ் இருக்குது, கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட லைப்ரரியில் ஆல்ரெடி இருக்கிறதுனால எனக்கு ப்ரைஸ் வரல. அண்ட் ஆர்கம் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1049 கொடுக்குறாங்க. ஸோ ஆர்கம் கலெக்ஷனில் கிட்டத்தட்ட 3 கேம்ஸ் வரும்.
அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்கம், ஆமா ஆர்கம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, ஆர்கம் நைட்டு, ஆர்கம் சிட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு கேம் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவுமே வந்து கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு கேமாவது வரும் மக்களே. ஓகேவா, ரெண்டு கேமாவது வரும், மூணான்றது எனக்கு ஷுவரா தெரியல. அசாசின்ஸ் க்ரீட் ஒடிசி டீலக்ஸ் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1300 கண்டிப்பாக நல்ல ஒரு பை. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டிஎல்சி கேரக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் ரெசிடென்ட் ஈவில், நீங்கள் ரெசிடென்ட் ஈவிலுடைய ஒரு ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வில்லேஜ் கேம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். அப்புறம் அடுத்த இன்னொரு ரெசிடென்ட் ஈவில் 7க்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன, 7 தான் போல, 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3400 சம்திங். அண்ட் ஹிட்மேன் 3 இது எப்பயுமே ஆஃபரில் தான் இருக்குது. ஸோ கிராண்ட் தீஃப் டாட்டோ பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் நிறைஞ்ச ஒரு வேற லெவல் கேம். ஸோ அது 2600. கீன் ஆப்ரிட்ஜ் ஆஃப் த ஸ்பிரிட் கண்டிப்பாக 2700 ஒரு நல்ல பை. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் சி, இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 1040, இது பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்சார்டட் லெகசி ஆஃப் தீஃப் கலெக்ஷன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்ணப்போ வேற லெவலில் 3000 அந்த ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1799 இருக்குது. ஓ மை காட், பேக் ஃபார் பிளட் கம்மி ஆயிடுச்சு மக்களே. ஸோ 2000 தான் பேக் ஃபார் பிளட்டு, வேற லெவலில் பேக் ஃபார் பிளட்டு. அப்புறம் மாஃபியா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. ஃபைனல் ஃபேண்டசி 7 ரீமேக்கோடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி கம்மியாக இருக்குது. டியாப்ளோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அவுட்டர் வேர்ல்ட்ஸ் கம்மியாக இருக்குது. அப்புறம் டிஜிட்டல் டிலக்ஸ் எடிஷன் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1500 தராங்க. அன்சார்டட் நேத்தன் ட்ரேக் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 749 தராங்க. அமாங்கஸ் 265E. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஹாட் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்லீஷ் அந்த கேம் வந்து 1600 தராங்க. கிரைசஸ் ரீமாஸ்டர் வந்து 998 தராங்க. போடே விச்சர் தி வைல்ட் ஹண்டர் 300 ரூபீஸ், அதாவது 299 தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ எப்பயுமே விச்சர் ஆஃபர்ல தான் இருக்கும், பட் இந்த 300 ஆஃபர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். இந்த இதுக்கு கீழே வந்து இந்த ப்ரைஸ் ட்ராப் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஆகாது. அதனால இந்த 300 ரூபீஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல பை தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விச்சர் ரிலேட்டட் கேம்ஸ் பிடிக்கும், விச்சர் கேம் அதாவது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேற என்ன கேம் கம்மியாயிருக்கு, வேற மற்றபடி எந்த கேமும் பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ பிளேக் டால் இன்னசென்ஸ் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 624 தராங்க. ஸோ கண்டிப்பாக இதுவுமே வந்து ஒரு நல்ல பை தான். ஈவன் ஒருவேளை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பாக்ஸுடைய கேம் பாஸோ இல்லை எக்ஸ்பாக்ஸ் கன்சோலோ பிசியோ இல்லாமல் இருந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக 600 சம்திங்க்கு இந்த ப்ரைஸ்க்கு இந்த கேம் வந்து வேர்த் தான். லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரூ கலர்ஸுடைய அல்டிமேட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3119 இருக்குது. அண்ட் நார்மல் எடிஷன் 1749 இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல பை. டாம் ரைடர் டெஃபினேட்டிவ் சர்வைவல் ட்ரையாலஜி போடு, 1200 மூணு டாம் ரைடர் கேம். டாம் ரைடர், ரைஸ் ஆஃப் டாம் ரைடர், ஷேடோ ஆஃப் டாம் ரைடர் எல்லாமே தராங்க. அண்ட் ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 தராங்க. லிட்டில் நைட் மேர்ஸ் 1000, ஓகே. இது இல்லாமல் லிட்டில் ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ் கேம், சாய்ஸ் பேசஸ் ஸ்டோரி பில்டிங் கேம். ஸோ இது வந்து 800 ரூபீஸ்க்கு தராங்க. தூம், ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 374. அப்புறம் இம்மார்டல் ஃபீனிக்ஸ் ரைசிங் அண்ட் அசாசின்ஸ் க்ரீட் வல்ஹல்லா ரெண்டும் சேர்த்து 2589 கொடுக்குறாங்க. 5 Nights அட் ஃப்ரைடே இந்த கேம் வந்து 3000 இல்லை 332 வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. மாத்தாஸ் டெத், ஸோ இந்த கேம் வந்து 1600 தராங்க. மேபி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதே 2000 ரூபீஸ்க்கோ என்னமோ தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு நல்ல ஹாரர் பேஸ்டு கேம், ஒரு இண்டி ஸ்டுடியோ பண்ணது. கண்டிப்பாக இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணிச்சுன்னா நான் இந்த கேமை வந்து வாங்கி ட்ரை பண்ணணுன்ற ஒரு இதில் தான் இருக்கேன். அவ்வளோதான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதுக்கு மேலே போனால் எல்லாம் மொக்க மொக்க கேமாக தான் வரும். 12 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1224. ஸோ இந்த கேம்லாம் கேம் பாஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, பிசி வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும். பட் இதில் வந்து நம்ம ப்ளே ஸ்டேஷன்னாவே காசு கொடுத்து வாங்கி தானே ஆகணும் எல்லாத்தையும். கண்ட்ரோல் 599 வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ ஒருவேளை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் நல்ல ஆஃபர் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த உல்ஃபெஸ்ட், இந்த ஓல்டு பிளட்லாம் 449 கண்டிப்பாக ஒரு நல்ல பை தான். அப்புறம் ரெசிடென்ட் ஈவில் ராக்கோன் சிட்டி எடிஷனா, ஓகே, 2 & 3 அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
அசாசின்ஸ் கிரீட் டான் ஆஃப் ராக்னராக் அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு டீசெண்டான பை அப்படின்னு சொல்லுவேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெஸ்ட் பையாக நீ எதப்பா சொல்லுவேன், இதில் நாங்கள் வந்து இந்த கேமை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு வேளை கேட்டீங்க அப்படின்னா வந்து 2K22 ஒரு நல்ல பையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார் வார்ஸ் லீகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையாக இருக்கும். கோஸ்ட் வயர் டோக்கியோ ஓகே, டீசெண்டான ஒரு பை. அப்புறம் உங்களுக்கு வந்து ஏன்ஷியன் ரிலேட்டடான ஈஜிப்ட் கார்ட்ஸ் பற்றின கேம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்து பாபிலோன் ஃபால் கண்டிப்பாக ஒரு நல்ல பையாக இருக்கும். இட் டேக்ஸ் டூ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கோஆப் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பை. அதுக்கப்புறம் பேட்மேன் ஆர்கம் கலெக்ஷன் ஒரு நல்ல பையாக இருக்கும். அசாசின்ஸ் கிரீட் சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக அசாசின்ஸ் கிரீட் ஓடிசி டீலக்ஸ் எடிஷன். அண்ட் ரெசிடென்ட் ஈவில் சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா வந்து ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கேனா பிரிட்ஜ் ஆஃப் த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு ஒரு வர்த்தியான இது தான். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபார் பிளட் நான் வந்து ஒரு 50-50 சான்சஸ்ன்னு சொல்லுவேன். மேபி உங்களுக்கு ஓகேனா வாங்கலாம், இல்லைனா இது பண்ணலாம். ஸோ இது தவிர வந்து வேற எதுவும் பெரிய அளவுக்கு என்ன அட்ராக்ட் பண்ற மாதிரியான கேம்ஸா இல்லை. ஸோ இந்த அமாங்கஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போட சொல்லுங்க, 265 ரூபா கொடுத்து அதை எதுக்கு வாங்கணும்னே தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கைஸ் என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரியான இந்த சில கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவாலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வேறையாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்னோடதுலேருந்து அது கண்டிப்பாக டிஃபர் ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இதில் எந்த கேம்லாம் வந்து ஒரு நல்ல பை அப்படின்னு தோணுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக எப்பயுமே இந்த சேனலில் காத்துட்ருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபை தாண்டி என் கூட பேசணும், ஏதாவது சேட் பண்ணணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஐ மீன் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் எல்லாம், அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லேயுமே இருக்கும். இப்போ கொஞ்சம் நாளைக்கு நம்ம இன்ஆக்டிவாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ டிஸ்கார்ட்லேயும் நம்ம பேசலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.